Hi friends, welcome to our channel Kirti Beauty World. In the video, we will talk about the dandruff natural. Neem leaves curd use in the hair pack. We will use the vapor. நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட் மாதிரி. இப்போ நம்ம ஹேரை ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா வேப்பில் வந்து கொஞ்சம் ட்ரைனஸ் கொடுக்கும். ஸோ நம்ம ஹேருக்கு ஒரு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எந்த ஹேர் ஆயில்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஆயில்னாலும் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லை நார்மல் கோகனட் ஆயில்னாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேரை நல்லா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு சிக்கெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டவல் வச்சு ஈரத்து அந்த டவலை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து நம்ம ஹேரில் ஃபுல்லாக லாக் பண்ணிக்கோங்க. அந்த ஹேரை ஃபுல்லாக சுற்றி வச்சுக்கோங்க. அது ஒரு ஹாஃப் அன் அவர் அந்த மாதிரி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம மைல்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறப்ப நம்ம டேண்டஃப் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். நமக்கு ஃபஸ்ட்டு வாஷ்லேயே நல்ல ரிசல்ட்டு தெரியும். அதே மாதிரி ஸ்கேல்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்தாலும் அதுவும் நமக்கு கிளியர் ஆகும். ஏதாவது ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன்னால் நமக்கு ஹேர் ஃபால் ஆகுதுனாலும் அது உடனே நமக்கு ஸ்டாப் ஆகும். ஹேர் க்ரோத்துக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நமக்கு டேண்டஃப் இல்லைனாலுமே நம்ம இதை மாதிரி பண்ணிட்டு வரப்போ நமக்கு டேண்டஃப் வராது. இப்போ காற்று காலத்தினால நமக்கு நிறையா டஸ்டெல்லாம் நம்ம ஹேரில் பதியிறனால அது மூலியமாக கூட நமக்கு டேண்டஃப் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரிகாஷன்ஸ்லாம் பண்ணிட்டு வரப்போ நமக்கு டேண்டஃப் எதுவுமே வராது. நம்ம ஹேரும் எந்த டேமேஜும் ஆகாது. டேண்டஃப் இருக்கவங்க வீக்லி ஒன்ஸ் இல்லை 15 days once ஆகுது இதை பண்ணுங்கள். டேண்டஃப் இல்லை அப்படிங்கிறவங்க மந்த்லி ஒன்ஸ் நம்ம நீம் யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஸ்கேல்பில் எந்த இன்ஃபெக்ஷனும் ஆகாமல் இருக்கும், டேண்டஃப் எதுவும் வராமல் இருக்கும். இன்னொன்று பார்த்தோன்னா நம்ம ஹேர் வந்து நல்லா சில்கியாக சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஹேர் ஃபால் நமக்கு வரவே வராது. ஹேர் ஃபால் ஆகிட்டு இருக்கவங்களுக்கு அது ரொம்பவே கம்மி பண்ணிட்டு வரும். இன்னொரு மாதிரியும் பண்ணலாம். இது வந்து ஹேர் பேக்காக போடுங்க. அப்படி இல்லாட்டி ஹேர் கிளென்சர், அடிக்கடி ஹேருக்கு ஏதாவது கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வேப்பிலையை சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நைட் டைம்லேயே அதை போட்டு வச்சுருங்க. அதோடய எசன்ஸ் ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். அப்புறம் நீங்கள் குளிக்க போகிறப்ப அந்த இலையெல்லாம் மட்டும் எடுத்துட்டு எப்போதும் போல் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வரப்போ இந்த தண்ணியை நல்லா தலையில் ஊற்றிட்டு ஒரு 5 minutes கழிச்சுட்டு நார்மல் வாட்டர் ஊற்றி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணுறனாலையும் நம்ம ஹேருக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும், ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும், டேண்டஃப் வராமையும் பார்த்துக்கும். இன்னொன்று ஸ்கேல்ப் இச்சிங்னஸ், ஏதாவது நமக்கு தலையில் அடிக்கடி அரிப்பு, எந்த பெயின் எதுவுமே இருக்காது ஆனால் அரிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அது ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் ஏதாவது டர்ட்டெல்லாம் இருந்துச்சுனாலும் நமக்கு ஹேர் வந்து அரிச்சிட்டே இருக்கும் ஸ்கேல்ப்பு. ஸோ அதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வரப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு. ஒன்று ஹேர் பேக்காக யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி இந்த ஹேர் கிளென்சர் சொன்னல இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வேப்ப எண்ணெய் கூட விற்கிது, அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிட்டு வரப்ப டேண்டஃப் நமக்கு ரொம்பவே கம்மி பண்ணும். வேப்பெண்ணெய் ஆனால் நம்ம தனியாக அப்ளை பண்ணோன்னா ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். ஸோ வேப்பெண்ணெய் கூட தேங்காய் ஏதாவது ஆட் பண்ணி அதை டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணி நைட்டு டைம்லேயே ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கவர் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. மார்னிங் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. வேப்பெண்ணெய் அப்ளை பண்ணோன்னா நம்ம ஹேர் க்ரோத்துக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸ்கால்ப் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தாலும் அதை கிளியர் பண்ணும். நமக்கு ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆனால் நம்ம அது எல்லா டைமும் அப்ளை பண்ணியிருக்க முடியாது, அதோட ஸ்மெல் நமக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நைட்டு டைமில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை வீட்டில் இருக்கோம் அப்படின்னா மார்னிங் டைமில் அப்ளை பண்ணி குளிக்க போகிறதுக்கு ஒரு 1 hour 2 hour பிஃபோராக அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் அது மாதிரியும் இது பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீம் லீவ்ஸ் இருந்துச்சுன்னா, வேப்பெண்ணெய் உங்ககிட்ட கிடைக்கல அப்படின்னா நீம் லீவ்ஸை கட் பண்ணி அதை நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் காய விட்டுருங்க. இப்போ நம்மளோட கொஞ்சம் கோகனட் ஆயில் வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அதை டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணுறப்ப அதில் இந்த வேப்பிலையை அதில் போட்டுருங்க. அது தனியாக போட்டாலும் அதோட எசன்ஸ் இறங்கும். அதுக்கு கொஞ்சம் ஆயில் நிறையா தேவைப்படும். கம்மியான ஆயிலில் செய்யணுன்னா இந்த வேப்பிலையை மிக்சிலேயோ இல்லை ஏதாவது
எதில் வேணாலும் அரைச்சி எடுத்துக்கோங்க அம்மியிலையோ. ஏன்னா கொஞ்சோண்டு வேப்பிலைங்கிறது மிக்சியில் அரையுமாங்கிறது தெரியல. ஸோ நீங்கள் எதில் வேணாலும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்மளோட கோகோனட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரியும் நம்ம அப்ளை பண்ணுறப்ப நமக்கு ரொம்பவே ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வாஷ்லேயே இதில் நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஹேர் ஃபால் எல்லாமே ஸ்டாப் ஆகும். டேண்டஃப் இன்க்ளூடட் டேண்டஃப் கம்மியாகும். ஸ்கேல் பிச்சிங்னஸ் சொரியாசஸ் முதற்கொண்டு இதில் நல்லாவே குணமாகும். அதே மாதிரி வேறு ஏதாச்சும் நமக்கு ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன் ஆகிருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கனால ஹேர் ஃபால் ஆகுறாதோ இல்லை தைராய்டு ப்ராப்ளம்னால ஹேர் ஃபால் ஆகுதோ அந்த மாதிரி எல்லா இதுவுமே இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு வரப்போ நமக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். நம்மளுக்கே நம்ம ஹேர் பார்த்தோன்னா ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். இந்த மாஸ்க்கோ இல்லை இந்த மாதிரி கிளென்சரோ இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி பண்ணுறப்ப நமக்கு ஹேர் வந்து நல்லா ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்கும். அதே டைமில் நம்ம ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம ஹேர் ஃபால் எல்லாமே ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும். டேண்டஃபோ இல்லை இச்சிங்னஸோ வேறு எதுவுமே வராமல் நமக்கு ரொம்பவே இந்த பேக் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணும். ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பேக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.